மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டு மின் விளக்குகள் பயன்படுத்தப்படுவதற்கு முன்பு வரை மக்கள் இரவில் 7 மணிக்கெல்லாம் தூங்கிவிடுவார்கள். அதுவும் எந்தவித வெளிச்சமும் இல்லாமல் நல்ல நிம்மதியான தூக்கத்தை மேற்கொள்வார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படி இல்லை. ஆரம்பத்தில் மின் விளக்குகள் இரவில் மக்களின் தூக்கத்தை கெடுக்க தொடங்கியது. அதன் பிறகு மெல்ல மெல்ல தொலைக்காட்சி வந்த பிறகு இரவில் படுக்கையறையில் கூட தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு நள்ளிரவு தாண்டிய பிறகு பலரும் தூங்க ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு மெல்ல மெல்ல மொபைல் போனின் வருகை ஆரம்பித்தது. வெளிச்சத்தின் மூலம் மொபைல் போன் மக்களின் தூக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க தொடங்கியது. இப்பொழுது ஸ்மார்ட் போன் வந்த பிறகு மொத்தமாக மக்கள் எப்பொழுது தூங்குகிறார்கள் என்பது தெரியவில்லை. அந்த அளவிற்கு இந்த நவீன யுகம் மக்களின் தூக்கத்தை குறைத்து கொண்டே வருகிறது. இது மட்டுமல்லாமல் ஏராளமான நவீன உபகரணங்கள் மக்களின் தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தூக்கத்தை தொலைத்து இரவில் பல மணி நேரம் வேலை செய்பவர்களும் இருக்கிறார்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சீர்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல நிம்மதியான இரவு தூக்கம் என்பது நம்முடைய உடலுக்கு மிக முக்கிய தேவைகளில் ஒன்று. இன்றைக்கு பலரும் இதை மறந்து கொண்டிருக்கிறார்கள். இரவில் நல்ல இருட்டில் நிம்மதியான தூக்கம் உடலுக்கு தேவையான எல்லா ஹார்மோன்களையும் வஞ்சகம் இல்லாமல் சுரக்கும். இரவில் நம்முடைய உடலுக்கு தேவையான ஹார்மோன்கள் சுரக்க நல்ல இருட்டான சூழல் தேவை. ஆனால் இது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. இரவில் படுக்கையறையில் மெல்லிய வெளிச்சம் கொண்ட விளக்குகள் இல்லாமல் இப்பொழுதெல்லாம் யாரும் தூங்குவதில்லை. இப்படி நீங்கள் மெல்லிய வெளிச்சத்தில் இரவில் தூங்கும் பொழுது அது பல்வேறு உடல் ஆரோக்கிய சீர்கேடுகளையும் ஏற்படுத்துகிறதாம். சமீபத்திய சில ஆய்வுகள் இதை சொல்கிறது. இரவில் மிதமான வெளிச்சத்தில் தூங்குவது இதய ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. கூடவே வளர்சிதை மாற்றங்களிலும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என புதிய ஆராய்ச்சி ஒன்று சொல்கிறது. இரவில் கண்கள் வழியாக நம்முடைய மூளைக்கு செல்லக்கூடிய சிறிய அளவிலான ஒளி கூட நம்முடைய உடலில் குறிப்பிடத்தக்க விளைவை ஏற்படுத்துகிறது என ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். இது பல்வேறு நாள்பட்ட நோய்களுக்கு வழிவகுக்கும் எனவும் சொல்கிறார்கள். இதை பற்றி சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வில் இரவில் எந்தவித வெளிச்சமும் இல்லாமல் நல்ல இருட்டில் தூங்கியவர்களை விட சிறிய வெளிச்சத்தில் தூங்கியவர்களின் இதய துடிப்பு அதிகமாக இருந்தது தெரிய வந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இன்சுலின் சுரப்பதிலும் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. இது அவர்களுடைய இரத்த சர்க்கரையை சாதாரண அளவில் வைத்திருக்க அதிக சிக்கலாக இருந்துள்ளது. சிறிய வெளிச்சம் கூட நல்ல தூக்கத்தை சீர்கெடுக்கிறது. ஆனால் இந்த ஆய்வில் மெல்லிய வெளிச்சத்தில் தூங்கியவர்கள் நன்றாக தூங்குவதாக தெரிவித்துள்ளார்கள். அவர்களுடைய உடலில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் அவர்களுக்கு தெரியவில்லை. அதுபோல மெல்லிய வெளிச்சத்தில் தூங்கியவர்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும் சுரப்பியான மெலடோனின் அளவு குறைவாக சுரந்தது தெரிய வந்துள்ளது. அதே நேரத்தில் நல்ல இருட்டில் தூங்கியவர்களின் மெலடோனின் சுரப்பு சரியான அளவில் இருந்துள்ளது. மெலடோனின் அளவு சரியாக சுரக்கவில்லை என்றால் அது நீண்டகால நோய்களான புற்றுநோய் மற்றும் நீரிழிவு உட்பட பல நோய்களுக்கு வழிவகுக்கும் என ஆய்வில் தெரிய வந்துள்ளது. ஒருவர் இரவில் தூங்கும் பொழுது அந்த அறையில் இருக்கக்கூடிய மெல்லிய வெளிச்சம் கூட நம்முடைய நரம்பு மண்டலத்தை மிகவும் சுறுசுறுப்பாக எச்சரிக்கை நிலையில் வைத்திருக்கிறது. இதனால் இதயத்திற்கு வேலை இன்னும் அதிகரிக்கிறது. மூளையும் சரியான அளவில் ஓய்வெடுக்காத நிலை ஏற்படுகிறது. ஒருவர் இரவில் மெல்லிய வெளிச்சத்தில் தூங்கிக் கொண்டிருந்தாலும் விளக்குகள் எரிந்து கொண்டிருப்பதை மூளை மற்றும் இதயம் உணர்ந்து கொண்டிருக்கும் என்பதை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதனால் வளர்சிதை மாற்ற விகிதத்தில் பிரச்சனையும் நாள்பட்ட நோய்களும் ஏற்படும் ஆபத்து அதிகம் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். தொடர்ச்சியான இந்த ஆய்வுகள் மக்களின் இரவு தூக்கத்தில் நீண்ட காலத்தில் பல்வேறு மோசமான மாற்றங்களை ஏற்படுத்தும் எனவும் கூறுகிறது. ஆகையால் இரவில் நீங்கள் படுக்கும் பொழுது மெல்லிய விளக்கு வெளிச்சத்துடன் தூங்குபவர்களாக இருந்தால் இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். இரவில் மெல்லிய விளக்கு வெளிச்சத்துடன் தூங்கும் பொழுது பல்வேறு நீண்டகால நோய்கள் ஏற்படாத காரணமாக இருக்கிறது. மிக முக்கியமாக நீரிழிவு நோய்க்கும் இது காரணமாக இருக்கிறது என ஆராய்ச்சிகள் கூறுகிறது. இரவில் நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெற எல்லா விளக்குகளையும் அணைத்து ஜன்னல் திரைச்சீலைகளை மூடி நல்ல இருட்டில் தூங்குங்கள். இது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உடலில் நடக்கும் பல்வேறு ஹார்மோன் சுரப்புகளும் ரசாயன மாற்றங்களும் நம்மை அறியாமல் நடந்து கொண்டிருக்கிறது. இவை சரியான அளவில் சுரக்காத பொழுது உடலில் பல்வேறு நோய்கள் ஏற்பட காரணமாகிறது. நம்முடைய உடலில் நோய்கள் ஏற்படுவதற்கு நாமே காரணமாக இருக்கக்கூடாது. ஏற்கனவே உடலில் நோய்கள் ஏற்படுவதற்கு ஏராளமான காரணங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. இதை மேலும் அதிகப்படுத்தும் பொழுது இன்னும் உடல் ஆரோக்கியம் சீர்கெடத் தொடங்கும். ஆகையால் தூங்கும் பொழுது விளக்கு வெளிச்சத்துடன் நீங்கள் தூங்குபவர்களாக இருந்தால் இந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள். இரவில் தூங்கும் பொழுது எந்தவித வெளிச்சமும் இல்லாமல் நல்ல இருட்டில் தூங்க பழகிக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய ஆரோக்கியத்தை இன்னும் அதிக அளவில் மேம்படுத்தும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.